வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் கவர்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷிப்பில் வந்துட்டு எப்படி இந்த ஹைட்ராலிக் கவர்னர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஒர்க்கிங் மட்டும் பார்க்க போகிறது இல்லாமல் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னரில் வந்துட்டு சம் டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது சென்சிட்டிவிட்டினா என்ன, ஹண்டிங்னா என்ன, ட்ரூப்னா என்ன, டெட் பேன்னா என்ன, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றியும் நம்ம கவர்னரை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுக்காக நம்ம கவர்னர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்மள என்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டிங் டார்க் அண்ட் ரொட்டேஷன் ஸ்பீடுக்கு நமக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டிங் டார்க் அப்படிங்கிறது இப்போது நம்ம ஷிப்பு வந்துட்டு நமக்கு ஷிப்பு வந்துட்டு நம்ம கடலில் வந்துட்டு இது மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு அப்படின்னா ஸோ நமக்கு வெதர் வந்துட்டு நமக்கு நார்மல் வெதராக இருக்காது இல்லையா. ஸோ வந்து நமக்கு திடீர்னு நமக்கு ரஃப் வெதர், ஸோ இது மாதிரி வேவ்ஸ் வந்து அதிகமாக வேவ்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த வேவ்ஸில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஹெவி வெதர்ஸில் நம்ம வந்து ஷிப்பு போகிறப்போ நம்ம அதிகமான பவர் கொடுத்து தான் இந்த ஷிப்பை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டிங் டார்க். ஸோ இந்த ஷிப்போட மோஷனை இந்த வேவ்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்ட் பண்ணும் ஓகேங்களா. அப்போது இந்த ரெசிஸ்டிங் டார்க்கை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து இன்ஜினுக்கு பவரை கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம இந்த கவர்னர் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த டார்க் அதாவது இந்த லோடு, இதை வந்து லோடு நம்ம கடைசியில் படிக்கலாம். ஸோ இந்த லோடு வந்து அதிகமாக இருந்துச்சு, இன்ஜினில் ஆக்ட் ஆகிற ஷிப்பில் ஆக்ட் ஆகிற லோடு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமான பவரை கொடுத்து நம்ம வந்து ஷிப்பை வந்து மூவ் பண்ண வைப்போம். இப்போ இந்த கவர்னர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் ஸ்பீட் இருக்கு, இன்ஜினோட ஆர்பிஎம்மை கான்ஸ்டன்ட்டாக வச்சிடும். ஸோ இன்ஜினை வந்து ஆர்பிஎம்மை கான்ஸ்டன்ட்டாக வச்சு நம்மளுடைய ரெசிஸ்டிங் டார்க் அதிகமாச்சு அப்படின்னா இன்ஜினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி இதை வந்து ஓவர் கம் பண்ணும். அது எப்படி பவரை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும் அப்படின்னா பை அட்மிட்டிங் மோர் ஃபியூல் இன்சைட் சிலிண்டர். அதாவது நமக்கு டார்க் அதிகமாக இருக்கப்போ, ஸோ டார்க் அதிகமாக இருக்கப்போ நமக்கு என்ன வேணும், அதிகமான பவர் கொடுத்து தானே நம்ம ஷிப்பு மூவ் ஆகணும். ஸோ அதனால் நம்மளுடைய கவர்னர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதிகமான ஃபியூலை வந்துட்டு சிலிண்டரில் இன்ஜெக்ட் பண்ண வைக்கும். இப்போது அதே டார்க் கம்மியாக இருக்குது, டார்க் வந்துட்டு கம்மியாக இருக்குது, அதாவது ரெசிஸ்டிவ் டார்க் வந்து கம்மியாக, அதாவது லோடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான பவர் கொடுத்தே நம்ம வந்து ஷிப்பை வந்து நம்மளால் மூவ் பண்ண வைக்க முடியும் இல்லையா. அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியான, இப்போது பவர் கம்மியான தேவைப்படுது அப்படின்னா நம்ம கம்மியான ஃபியூலை கொடுத்தாலே போதும். அப்போ இந்த கவர்னர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை சென்ஸ் பண்ணி நமக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வந்து சிலிண்டரில் இன்ஜெக்ட் பண்ண வைக்கும், அட்மிட் பண்ண வைக்கும். அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஆர்பிஎம் என்ன அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக வச்சு தான் இந்த வேலையெல்லாம் நம்மளுடைய கவர்னர் பார்க்கும். இப்போ அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சல் டீசல், அதாவது நம்ம ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுற அந்த டீசல் இன்ஜின் இருக்கு இல்லையா, இப்போ ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஜென்ரேட்டரோட சின்க்ரோன ஸ்பீடு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா 120 FPP. அதாவது இதனுடைய ஸ்பீடு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து இருக்கும் ஓகேங்களா. இப்போ நமக்கு ஷிப் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவன்சியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது 60 Hz இல்லைனா நம்ம 50 Hz, நம்ம வீட்டிலலாம் 50 Hz வச்சுருப்போம். ஸோ 60 Hz வச்சுருப்போம். ஸோ 60 Hz ஃப்ரீக்குவன்சியில் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் நமக்கு இந்த எண், அதாவது ஸ்பீடு அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன ஆயிரும், அதிகமாயிரும். அதே ஃப்ரீக்குவன் இது என்ன அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன ஆயிரும், கம்மியாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட்டாக ஃப்ரீக்குவன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஎம்மை ஜென்ரேட்டரோட அந்த டீசல் இன்ஜினோட ஆர்பிஎம்மை நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீக்குவன்சியை நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக வைக்க முடியும். அப்போது இந்த வேலையை தான் நம்மளுடைய கவர்னர் பார்க்குது. என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பீடை நம்மளுடைய இன்ஜினோட ஆர்பிஎம்மை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்க இதை வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அது எப்படி பண்ண போகுது, எப்படி வந்து அதிகமான லோடு ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமான ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது, எப்படி கம்மியான லோடு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம், ஒர்க்கிங் பற்றி இப்போ பார்த்துலாம். ஸோ இப்போது ஷிப்பில் ஆக்ட் ஆகிற லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அப்படிங்கிறப்போ நம்மளுடைய இன்ஜினோட ஆர்பிஎம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகும். ஸோ எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி லோடு இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுடைய இன்ஜினோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பைக்கில் நான் வந்துட்டு இப்போது ஒரு பாலத்தில் ஏறி இப்படி இறங்குறேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஏறுறப்போ நீங்கள் நம்மளோட ஆசிலேட்டரை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோமா. ஸோ என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது லோடு அதிகமாக இருக்குது அப்போது நம்ம என்ன, இப்போ வந்து நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ இப்போது ஆக்ட் ஆகிற லோடு வந்து அதிகமாக இருக்குது, அப்போ நம்மளுடைய ஸ்பீடு என்ன ஆகும், கம்மியாகும். அதே இந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆசிலேட்டரே கொடுக்க மாட்டோம், ஆனால் நம்மளுடைய ஸ்பீடு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போது நமக்கு லோடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் இப்படிங்கிறது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போது எப்படி நம்மளுடைய இன்க்ரீஸ் ஆனால் எப்படி வந்துட்டு ஃபியூலை வந்துட்டு எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, கம்மியான எப்படி ஃபியூலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரோட ஸ்கீமெட்டிக் டயராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடர் ஸ்ப்ரிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஸோ இப்போ நமக்கு ஆர்பிஎம் வந்துட்டு நம்ம என்ஜினோட ஆர்பிஎம் ஸோ லோடு வந்து நார்மலாக இருக்குது. ஸோ ஆர்பிஎம் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 900 ஆர்பிஎம்மில் நமக்கு ரொட்டேட் ஆகும் ஷாஃப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வந்து 900 ஆர்பிஎம்மில் இருக்காது. ஸோ 900 ஆர்பிஎம் நம்ம வச்சுப்போம். ஸோ 900 ஆர்பிஎம்மில் நம்மளுடைய என்ஜின் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய செட் ஆர்பிஎம், ஓகேங்களா? இதுதான் என்னுடைய செட் பாயிண்ட். ஸோ 900 ஆர்பிஎம்மில் இருக்கணும். அப்போ 900 ஆர்பிஎம்மில் இருக்கப்போ இங்கே வந்து நம்ம என்ஜினோட ஆகிற ஒரு ஸோ என்ஜினோட ஷாஃப்டில் ஒரு கியர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கியரும் இங்கே ஒரு கியர் இருக்கும். ஸோ இந்த கியரும் நமக்கு மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது இந்த என்ஜினோட ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிறனால இந்த கியர் ரொட்டேட் ஆகுமா? ஸோ இந்த கியரை ரொட்டேட் பண்ணும். இந்த கியர் ரொட்டேட் ஆகிறனால இந்த ரொட்டேஷன் வந்து இந்த ஃப்ளைவேட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். இப்போது என்ஜினோட ஆர்பிஎம் 900 ஆர்பிஎம்மில் இருக்குது. ஸோ கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ளைவேட் வந்துட்டு இதே சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும், ஓகேங்களா? சென்ட்ரல் பொசிஷன் ஆகி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே உள்ள ஆயில் ப்ரெஷரும் இங்கே உள்ள ஆக்ட் ஆகிற ஆயில் ப்ரெஷரும் இந்த ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இது கொடுக்குற ஸ்ப்ரிங் கொடுக்குற ப்ரெஷரும் இந்த ஆயிலோட ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஃபியூல் லிங்கேஜில் நமக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ வந்து நமக்கு நார்மலாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ சடனாக என்ன ஆகுது அப்படின்னா ஸோ சடனாக லோ டிக்ரீஸ் ஆனால் நம்மளுடைய ஸ்பீடு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? நம்மளுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஃப்ளை வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இப்படி கொஞ்சம் தள்ளி மூவ் ஆகி நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் நம்மளுடைய ஃப்ளை வெயிட் இருந்துச்சு. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும். ஸோ இந்த பார்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிறப்போ இந்த ஃப்ளை வெயிட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் R2 அப்படிங்கிற ரேடியஸில் நமக்கு இதுவும் இங்கே உள்ள ஃப்ளை வெயிட்டும் R2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நமக்கு இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ளை வெயிட் வந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குமா? ஸோ ரொட்டேட் ஆகிறப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த புஷ் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி தள்ளும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஃப்ளை வெயிட் வந்துட்டு இந்த பக்கம் வளைஞ்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் டில்ட் ஆகிட்டு நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. டில்ட் ஆகி ரொட்டேட் ஆகிறதுனால இந்த புஷ் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து மேலாப்பில் கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து மேலே வந்து கம்ப்ரஸ் ஆகிறப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் மேலே போகுமா? ஸோ இந்த பாயிண்ட் மேலே போகுமா? இந்த பாயிண்ட் மேலே போகிறப்போ இங்கே கனெக்ட் ஆகிருக்க இந்த பிவோட் வால், இது வந்து பிவோட் வால். இந்த பிவோட் வால் என்ன ஆகும்? மேலே போகும். ஸோ இது வந்து ஒரு லிவர் மாதிரி தான். இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு கான்ஸ்டன்ட், இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டு. இப்போ என்ன ஆகுது, இது பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே வரும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த பாயிண்ட் இப்படி தள்ளுறப்போ இந்த பிவோட் வால் பார்த்திங்க அப்படின்னா மேலே வருமா? ஸோ இந்த பிவோட் வால் வந்து மேலே வர்றப்போ இந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மேலே போகிறப்போ இப்போ இந்த பொசிஷனில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பொசிஷனில் நமக்கு இந்த பிவோட் வால் வந்துருச்சு அப்படின்னா இங்கே உள்ள ஆயில் ப்ரெஷர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ ட்ரெயின் ஆயிடும். ஸோ ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்டன் வந்து இந்த இங்கே உள்ள சர்வோ பிஸ்டன் இருக்குல்ல, இந்த சர்வோ பிஸ்டன் கீழே மூவ் ஆகுமா? ஸோ கீழே மூவ் ஆகப்போ இந்த லிங்கேஜ் என்ன ஆகும் அப்படின்னா கீழே மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கேஜ் கீழே மூவ் ஆகிறப்போ இது என்ன பண்ணும், இந்த லிங்கேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பம்போட ரேக் இருக்கு இல்லையா, அந்த ரேக்கோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது கீழே படுறப்போ ரேக்கோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ரேக்கோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ரேக்கோட பொசிஷனை சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நமக்கு என்ன ஸ்பீடு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஒரு 910 ஆர்பிஎம்க்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம 900 ஆர்பிஎம்க்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வந்து கொடுத்தாலே போகுது இல்லையா? அப்போ இந்த ரேக் என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை தான் நமக்கு இன்ஜெக்டருக்கு அனுப்பும் ஃபியூல் பம்ப்பு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபியூலோட லிங்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா கீழே மூவ் ஆகிறனால இது வந்து ரேக்கோட பொசிஷனை நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ ரேக்கோட பொசிஷன் நமக்கு சேஞ்ச் ஆகிறனால ஃபியூல் பம்பு வந்துட்டு கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை தான் நமக்கு ஃபியூலோட இன்ஜெக்டருக்கு அனுப்பும். ஸோ அதனால் நமக்கு ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ 910 ஆர்பிஎம்லேருந்து நமக்கு 900 ஆர்பிஎம் வரும். இப்போது இந்த பிஸ்டன் வந்து நம்ம கீழே மூவ் ஆகிறனால இந்த பிஸ்டன் என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்மிட்டிங் பிஸ்டன். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் பிஸ்டன். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டிங் பிஸ்டன் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகுமா? ஸோ மேலே மூவ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும், இங்கே உள்ள ஆயில்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது மேலே மூவ் ஆகிறனால இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த இப்போ இந்த பொசிஷனுக்கு வருதுன்னு வச்சுப்போவேன். ஸோ இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் இங்கே உள்ள ஆயில்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இங்கே வரும். அப்போது இந்த வேல்வ், அதாவது இந்த ரிசீவிங் பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த ரிசீவிங் பிஸ்டன் என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ கீழ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ இது கீழ் நோக்கி மூவ் ஆகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு,
இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது, இந்த இப்போ இதுதான் பிஸ்டன் வச்சுப்போமே, இந்த பிஸ்டன் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகுதா. ஸோ மூவ் ஆகிறப்போ இந்த பிவோட் வேல் இதோட கனெக்ட் ஆகிற பிவோட் வேல் என்ன ஆகும், கீழே ஏற்கனவே நமக்கு எங்கே எந்த பொசிஷனில் இருக்குது, பிவோட் வேல் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது, இது மேல் மேலே தூக்கி இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆயிலாம் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்கும், இங்கே உள்ள இந்த ரிசீவிங் பிஸ்டன் வந்துட்டு கீழ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ கீழ் நோக்கி மூவ் ஆகிறனால இதோட கனெக்ட் ஆகிற பிவோட் வேலும் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி வரும். ஸோ இங்கேருந்த பிவோட் வேல் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரோடு இந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும், இந்த போர்ட்டை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணிடும். அப்போது இங்கேருந்து எந்த ஆயிலும் நமக்கு ஃப்ளோ ஆகாது. இப்போ இந்த போர்ட்டை க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஸோ இங்கே போர்ட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இந்த போர்ட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் இதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இப்போது இந்த ஆயிலோட ப்ரெஷரும் இங்கே உள்ள ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். அப்போ நமக்கு மறுபடியும் ஃபியூலிங் கேஜ் வந்து கான்ஸ்டன்ட் பொசிஷனுக்கே வந்துடும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஸோ இந்த இதை தான் நம்ம காம்பன்சேஷன் சொல்லுவோம். ஸோ காம்பன்சேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, நம்ம லோடு டிக்ரீஸ் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வந்து கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் கம்மியான ஃபியூல் வந்துட்டு இப்போது நார்மல் ஃபியூல் வந்துட்டு நமக்கு இன்ஜெக்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நமக்கு 900 RPM நமக்கு மெயின்டைன் ஆயிரும். இப்போது இங்கே என்ன நடக்கும், இங்கே ஃப்ளை வெயிட் என்ன நடக்கும், ஸோ இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் R2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி தானே நமக்கு இந்த ஃப்ளை வெயிட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருச்சு. ஸோ இது மாதிரி டிஸ்டன்ஸ் தள்ளி தான் ரொட்டேட் ஆகிட்டுருச்சு. இப்போது இதே பொசிஷனில் இது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், எப்போ வேணால் மறுபடியும் வந்து ஃபியூல் இப்போ நமக்கு 900 RPM இருக்குது, இதே பொசிஷனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இது என்ன பண்ணும், ஃபியூலை வந்துட்டு இங்கே உள்ள ஃபியூலாம் இங்கே வழியாக வந்துட்டு நமக்கு என்ன ஃபியூலோட ரேக் பொசிஷனை மாற்றி கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை கொடுத்துரும். அப்போது ஸ்பீடு வந்து RPM வந்து ரெடியூஸ் ஆயிரும்ல. அப்போது இதை வந்து மறுபடியும் நம்ம ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரணும். அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீடில் வேல்வ் இருக்குது. இந்த நீடில் வேல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, இந்த ரிசர்வாயரை விட இங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த ரிசர்வாயரில் உள்ள ப்ரெஷர் வந்துட்டு இந்த வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வழியாக வந்துடும். ஸோ இப்போது இங்கே உள்ள ரிசர்வாயரில் உள்ள ஆயிலெலாம் இங்கே வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நீடில் வேல்வ புஷ் பண்ணும், இந்த நீடில் வேல்வை புஷ் பண்ணும், சாரி இந்த ரிசீவிங் பிஸ்டனை, இந்த ரிசீவிங் பிஸ்டனை புஷ் பண்ணும். ஸோ இப்படி புஷ் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், இப்போது இந்த பிவோட் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த பிவோட் பாயிண்ட் வந்து இதுதான் இப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டா, இப்போது இது மேலே மூவாகுமா, ஸோ இது மேலே போகிறப்போ என்னாகுது, இது மேலே போகிறப்போ இது கீழே வருதா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து கீழே வரும். ஸோ இது மேலே போகுது, இது மேலே போகுது, அப்போது இந்த லிவர் வந்து கீழே வரும். ஸோ கீழே வர்றப்போ இந்த இருக்கலையா, இந்த புஷ் இருக்கலையா, இந்த புஷ்ஷை வந்து கீழே இழுக்கும். ஸோ கீழே இழுக்கிறதுனால நமக்கு மறுபடியும் இந்த ஃப்ளை வெயிட் வந்து நமக்கு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போது நமக்கு இந்த பொசிஷனில் இந்த பொசிஷன்லேயே நமக்கு வந்து ஃப்ளை வெயிட் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில், அதாவது இந்த R2 அப்படிங்கிற பொசிஷன்லேயே நமக்கு வந்துட்டு ஃப்ளை வெயிட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளை வெயிட் வந்து R2 அப்படிங்கிற பொசிஷன்லேயே நமக்கு ரொட்டேட் ஆகிட்டுருச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் இந்த பைலட் வேல் வந்து மேலே மூவ் ஆயிருமா. ஸோ மேலே மூவ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், இங்கே உள்ள ஃபீல் இங்கே உள்ள ஆயிலெலாம் வந்துட்டு நமக்கு ட்ரெயினில் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணும், இந்த நீடி வேல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ளை வெயிட்டை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனே கொண்டு வந்துடும். ஸோ இப்போது ஒரிஜினல் பொசிஷனே வந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன்லேயே நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய கவர்னர் வந்து இப்போ அதே மாதிரி நமக்கு லோடு, இப்போ ஷிப்ல ஆக்ட் ஆகிற லோடு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்முடைய ஸ்பீடு என்ன ஆகும், கம்மியாகுமா. ஸோ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் அது மாதிரி நமக்கு வந்து ஸ்பீடு வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிறப்போ ஸோ இந்த ஃப்ளை வெயிட் எப்படி சுற்றும் அப்படின்னா R1 அப்படிங்கிற ரேடியஸில் வந்து சுற்றும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளை வெயிட் வந்து உள்வாங்கும். ஸோ ஏன் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கம்மி தானே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ ஸ்பீடு கம்மியாகிறப்போ நமக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்பீடு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நம்மளுடைய சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ளை வெயிட் வந்துட்டு இது மாதிரி உள்வாங்கி ஸோ R1 அப்படிங்கிற ரேடியஸில் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். இப்போது ஸோ இந்த ஃப்ளை வெயிட் வந்து R2 அப்படிங்கிற ரேடியஸில் வந்து நமக்கு உள்வாங்கி நமக்கு ரொட்டேட் ஆகிட்டுறதுனால இந்த புஷ் வந்து கீழே போகுமா. ஸோ கீழே போகும். அப்போது இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கீழே வந்து கம்ப்ரஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த ஃப்ளை வெயிட் இப்படி போகிறப்போ இது வந்து மேல் நோக்கி கம்ப்ரஸ் பண்ணிச்சு. இப்போ இந்த ஃப்ளை வெயிட் இங்கே வரப்போ இது வந்து கீழ் நோக்கி கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகிறப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகும், கீழ் நோக்கி வருமா. ஸோ இந்த பாயிண்ட் கீழே வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கீழே வரும். ஸோ கீழே வர்றப்போ ஸோ இந்த பாயிண்ட் கீழே வர்றப்போ இது என்ன பண்ணும், இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு ஃபிக்ஸ்டு, இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ இது வந்து கீழே இருக்கப்போ இந்த பைலட் வேல்வ் என்ன ஆகும், இந்த பைலட் வேல்வ் கீழே மூவ் ஆகுமா. அப்போ இந்த பைலட் வேல்வ் எந்த பொசிஷனுக்கு வரும் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த பைலட் வேல்வ் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வரப்போ இந்த போர்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போது இங்கே உள்ள ஆயில் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக வரும். ஸோ இது வழியாக வந்துட்டு இந்த சர்வ பிஷன் இருக்கு இல்லையா, இந்த சர்வ பிஷனை
புஷ் பண்ணும். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த ஆயிலோட ப்ரெஷர் ஸ்ப்ரிங்கோட ப்ரெஷரை விட அதிகமாகிடுச்சு. அப்போது இந்த ஆயிலோட ப்ரெஷர் வந்து ஓவர் கம் பண்ணி இந்த பிஸ்டனை மேலே தள்ளும். ஸோ மேலே தள்ளுறப்போ இந்த லிங்கேஜ் என்னாகும் அப்படின்னா மேலே வரும். ஸோ இந்த லிங்கேஜ் என்னாகும், மேலே வரும். இப்போது இது மேலே வர்றப்போ இது என்ன பண்ணும், இது வந்து ரேக்கோட கனெக்ட் பண்ணுறதுனால ரேக்கோட பொசிஷனை மாற்றிடும். ஸோ இப்போது ரேக், இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு அதிகமான ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் ஆகணும் இல்லையா. அப்போது ரேக்கோட பொசிஷனை மாற்றுறதுனால இப்போ ஃபியூல் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகமான ஃபியூலை வந்து ஃபியூல் இன்ஜெக்டருக்கு அனுப்பும். ஸோ அனுப்பி நமக்கு இப்போது ஸ்பீடு கம்மி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8-90 ஆர்பிஎம்மில் நமக்கு ஸ்பீடு கம்மியாகுது அப்படின்னா மறுபடியும் ஃபியூல் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் 900 ஆர்பிஎம் கொண்டு வந்தோம். ஸோ முன்னாடி நம்ம 910 ஆர்பிஎம்மில் இருக்கப்போ ஃபியூலை டிக்ரீஸ் பண்ணி நமக்கு 900 ஆர்பிஎம் கொண்டு வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி 890 ஆர்பிஎம்மில் இருக்கப்போ ஃபியூலை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 900 ஆர்பிஎம்க்கு கொண்டு வந்துடும். இப்போது என்ன நடக்குது, இப்போது இது வந்து இந்த பிஷன் வந்து மேல் நோக்கி போகிறதுனால இந்த இங்கே உள்ள டிரான்ஸ்மிட்டிங் மிஷின் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்மிட்டிங் மிஷின் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ கீழ் நோக்கி மூவ் ஆகிறப்போ இங்கே உள்ள ஆயிலோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த ஆயில் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிசீவிங் ப்ரெஷனை மேல் நோக்கி புஷ் பண்ணும், மேல் நோக்கி புஷ் பண்ணும். இப்போ இது மேல் நோக்கி புஷ் பண்ணுறதுனால இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு ஃபிக்ஸ்டு. இப்போது இது மேல் நோக்கி மூவாறனால, இப்படி மேல் நோக்கி மூவாறனால இது என்ன பண்ணுவோம், இந்த பைலட் வேலையும் பிடிச்சி மேலே இழுக்குமா, இந்த பைலட் வேலும் மேலே போகுமா. அப்போது என்ன ஆகும், இந்த பைலட் வேலு வந்து இந்த பொசிஷன்லேருந்து மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த போர்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது, இந்த போர்ட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபியூல் லிங்கேஜ் வந்து நமக்கு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுது. இப்போ ஏன் அப்படின்னா, நமக்கு 900 ஆர்பிஎம்க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு என்ஜின் வந்து 900 ஆர்பிஎம் ரீச் ஆயிடுச்சு இல்லையா. அப்போது நமக்கு ஃபியூல் லிங்கேஜ் வந்து மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போது இந்த போர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே உள்ள ஆயில் ப்ரெஷர் அதிகம், இந்த ப்ரெஷரை விட, இந்த ரிசீவரோட ப்ரெஷரை விட இங்கே உள்ள ஆயில் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக. ஸோ அப்போது இங்கே உள்ள ப்ரெஷர் என்னாகும், இங்கே உள்ள ப்ரெஷர் இந்த நீதி வேலை புஷ் பண்ணி இந்த ரிசீவருக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், இங்கே உள்ள லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா, இந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறனால இந்த ரிசீவிங் பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா, கீழ் நோக்கி வரும். இப்போது கீழ் நோக்கி வரதுனால இப்போ என்ன இருக்குது, நமக்கு இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு. இது கீழ் நோக்கி வர்றதுனால இப்போ என்னாகும், இது மேல் நோக்கி போகுமா, இது மேல் நோக்கி போகும். அப்போது இது மேல் நோக்கி போகிறப்போ இது என்ன பண்ணும், ஏன் முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, இப்படி உள் நோக்கி வாங்கி நமக்கு வந்து ஃப்ளை வெயிட் வந்து இந்த பொசிஷன் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது மேலே புஷ் பண்ணுறதுனால மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் இந்த ஃப்ளை வெயிட்லாம் மறுபடியும் இதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். இப்போது இந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துச்சு அப்படின்னா, இப்போது நமக்கு இந்த 900 ஆர்பிஎம்லே நமக்கு இந்த பொசிஷனை மையமாக வச்சு நமக்கு இந்த ஃப்ளை வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், சாரி இந்த கவர்னர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஹைட்ராலிக் கவர்னர் அப்படிங்கிறது நமக்கு ஷிப்பில் ஒர்க் ஆகுது. ஸோ லோடு வந்து அதிகமாக இருக்கப்போ ஸ்பீடு கம்மியாகும். ஸோ ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால கவர்னரோட சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியாக இருக்கனால ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன் வந்து மேல் நோக்கி இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அந்த புஷ் வந்துட்டு ஸ்ப்ரிங்கை வந்துட்டு மேல் நோக்கி கம்ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி லோடு டிக்ரீஸ் ஆகிறப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் கவர்னரோட சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் அந்த புஷ் வந்து ஸ்ப்ரிங்கை வந்து கீழ் நோக்கி கம்ப்ரெஸ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நார்மலாக 900 ஆர்பிஎம்ல நமக்கு வந்து இன்ஜின் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருப்போம். இப்போ வந்து சடனாக வந்து லோடு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பீடு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா. ஸோ ஒரு 890 ஆர்பிஎம்க்கு வரும். இப்போ இந்த 890 ஆர்பிஎம்ல தான் நமக்கு கவர்னர் ரெஸ்பான்ஸ் பண்ணி இதனுடைய ஃபியூல் சப்ளையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 900 ஆர்பிஎம் கொண்டு வரும். இப்போது இதே மாதிரி ஆகுது, இப்போது லோடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 910 ஆர்பிஎம்ல தான் நமக்கு ஸ்பீடு கவர்னர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளுடைய மறுபடியும் இது வந்து 900 ஆர்பிஎம் கொண்டு வரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கவர்னரோட ஒர்க்கிங். வந்து டெட் பேண்ட்னா என்ன, சென்சிட்டிவிட்டினா என்ன, ஹண்டிங்னா என்ன, அப்புறம் வந்துட்டு ட்ரூப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.